145 சங்கீதம் 17 வசனத்தை வாசிப்போம். 145 சங்கீதம் 17 வசனம். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சங்கீதக்காரன் நம்முடைய தேவனை பற்றி ரெண்டு காரியங்கள் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் தம்முடைய வழிகள் அனைத்திலும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவருடைய செயல்கள் அனைத்திலும் அவர் கிருபையுள்ளவராக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீதியுள்ள தேவனும் அவருடைய இரக்கங்களும் என்கிற தலைப்பில் இந்த நாளில் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார். அவர் அன்பு நிறைந்த தேவன். அவர் பல நன்மைகளை நமக்கு தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் நீதியுள்ள தேவன் என்றும் தன்னை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். அவருடைய வசனங்கள் அதை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் அவர் நீதி செய்கிற தேவன் என்பதை நாம் பல நிலைகளில் அறிந்திருக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் நீதி என்கிற நிலையில் மட்டும் நின்று விடாமல் அவருடைய நீதி என்கிற நிலையில் நிற்கும் போதே மறுபக்கத்தில் அவருடைய கிருபையின் கரம் கொண்டு நம்மை தாங்கவும் செய்கிறார். அவர் நீதியின் பட்சத்தில் எழுந்து நிற்பார் என்று சொன்னால் ஒருவரும் அவருடைய நீதிக்கு முன்பாக நின்று கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய பெரிய கிருபை மறுபக்கம் நம்மை தாங்குகிறபடியினாலே, ஒரு பக்கம் அவர் நீதியில் நிற்கும் போது மறுபக்கம் அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை தாங்கிக் கொண்டே வருகின்றார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நீதியுள்ள தேவனை சேவிக்கின்றபடியினாலே நாம் நீதியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவ நீதிக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். சில வேளைகளில் குறைபாடுகள் வரும்போதும் அந்த நீதியை மறுபடியும் நீதியின் அனுபவத்திலே வந்துவிட வேண்டும். அதற்கு உதவியாயிருக்கிற அந்த தேவனுடைய இரக்கத்தை பயன்படுத்தி மறுபடியும் அந்த நீதியின் பாதையிலே நாம் செல்ல வேண்டும். நாம் பாடல் பாடினோம், நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பாடினோம். 23 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை, சம்பவங்களை அதை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு மனிதருடைய செயலும் அதில் தேவன் எப்படி தன்னுடைய நீதியை விளங்க பண்ணினார், அந்த நீதியினால் நீதி செய்த தேவன் நீதியோடு நின்று கொள்ளாமல் அவர்களுக்கு எப்படி தன்னுடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்கிற ரெண்டு கண்ணோட்டத்திலே ஒவ்வொரு சம்பவங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இவைகளை சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நாம் நீதியாக வாழ வேண்டும் என்பதையும், நாம் ஒருவேளை நீதியிலே குறைவுபட்டிருந்தால் தேவனுடைய இரக்கத்தை பயன்படுத்தி அந்த நீதிக்குள் வந்துவிட வேண்டும் என்பதையும் அது நமக்கு உணர்த்துவதாக இருக்கும். பிரியமானவர்களே, முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 3 முதல் அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணி ஒரே குடும்பமாக்கி அவர்களை ஏதேன் என்கிற தோட்டத்திலே, தாம் உண்டாக்கின ஒரு அருமையான தோட்டத்திலே அவர்களை வைத்தார். ஆனால் மனிதர்கள் அங்கே தன்னுடைய கற்பனையை, ஆண்டவருடைய கற்பனையை அவர்கள் மீறினார்கள். ஆதியாகம புஸ்தகம் 3 அதனுடைய 6 வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இங்கே நாம் பார்க்கிறோம், முதல் ஏதேன் தோட்டத்திலே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் என்கிற அந்த ஆரம்ப அந்த புதிய அந்த குடும்பம், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதர்கள் தேவனுடைய கற்பனையை மீறி ஒரு தவறை அவர்கள் செய்தார்கள். அந்த வேளையிலே அந்த அவர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை என்னவென்றால், நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும் புசித்துக் கொள்ளலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது, அதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆகவே அந்த கட்டளைக்கு உட்பட்டு ஆதாமும் ஏவாளும் நல்ல ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தரும் அந்த தோட்டத்திலே வந்து உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சர்ப்பம் உள்ளே வந்தது. அது தந்திரமாக தன்னுடைய பேச்சை தொடர்ந்தது. அதற்கு ஸ்திரீயானவள் இடம் கொடுத்த பொழுது அது அந்த முழு குடும்பத்திலும் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி
தேவன் அவர்களுக்கு வைத்த கற்பனையை விட்டு விலகும்படி செய்தது. எதை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கியிருந்தாரோ அதை அவர்கள் புசிக்கும்படி அது செய்தது. இவ்விதமாக அவர்கள் முதல் முதல் அந்த ஆண்டவருடைய கற்பனையை மீறுதல் என்கிற ஒரு காரியத்துக்கு அவர்கள் உட்பட்ட போது அவர்கள் தாங்கள் குற்ற உணர்ச்சியினால் நிரப்பப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் ஒழித்துக் கொண்டார்கள் என்றும் பார்க்கிறோம். இவைகள் அனைத்தும் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே போய் ஒழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். அப்போது அவன், நான் பயந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது ஆண்டவர் அங்கே விசாரணை செய்கிறார், ஏன் நான் வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா? ஆதாம் தன் மனைவியை சொல்ல, மனைவி சர்ப்பத்தை சொல்ல, ஆக மொத்தம் ஆண்டவர் எல்லாருக்கும் அவர்களுக்கு சில தண்டனையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்திரியானவளுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கின்றார். ஆதாமுக்கு, நீ உன் முகத்தின் வியர்வினால் ஆகாரம் புசிப்பாய் என்று ஆதாமுக்கு அங்கே ஒரு தண்டனை கொடுக்கிறார். கடைசியில் அந்த சர்ப்பத்திற்கும் தண்டனை கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு இந்த மனிதர்களை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லுகின்றார். பாருங்கள், இந்த மனிதர்கள் வாழும்படி அவர்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் உள்ள ஒரு அருமையான தோட்டம் அது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான தோட்டத்தை விட்டு அவர்கள் இந்த கீழ்ப்படியாமை என்கிற காரியத்தினாலே, மீறுதல் என்கிற காரியத்துக்கு உட்பட்டபடியினாலே அந்த நீதியுள்ள தேவன் தன்னுடைய நீதிக்காக நிற்கும்படி அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுத்து அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே துரத்துகின்றார். அவர்களை துரத்திவிட்டு அந்த தோட்டத்தின் வழியை அவர் அடைத்து விட்டார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அந்த 3 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக தேவன் அவர் இறங்கி வந்து தன்னுடைய நீதியை அங்கே விளங்க பண்ணினார். அந்த நீதியை விளங்க பண்ணின தேவன் தன்னுடைய நீதியோடு மட்டும் நின்று விடாமல் அவர் செய்த அங்க இரக்கத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே 21 வசனத்தில் பார்க்கிறோம், அந்த ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு உடைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள், ஆனால் அது நிற்காது என்பதை அறிந்து 21 வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீதியுள்ள தேவன், அவர் தான் உண்டாக்கின மனிதன் அவருடைய நீதியிலிருந்து தவறி போன பொழுது அவர்களுக்கு சில காரியங்களை தண்டனைகளை கொடுத்தார். ஆனால் அவர்கள் இப்பொழுது வஸ்திரம் இழந்தது போல மகிமையின் வஸ்திரத்தை இழந்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு தாங்களே ஒரு பாதுகாவலை உண்டு பண்ண பார்த்து முயற்சித்தார்கள். ஆனால் அது நிலைக்காது என்பதை அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி அவர்களை உடுத்துவித்து தன்னுடைய இரக்கத்தை அங்கே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா! பிரியமானவர்களே, மனிதர்கள் ஆண்டவருடைய வசனத்தை மீறும் பொழுது, ஆண்டவருடைய கற்பனைகளை மீறும் போது அதற்கு தேவன் நீதியுள்ள சில சிக்ஷைகளை கொடுக்கின்றார். அது அதை கொடுக்கும் பொழுதே, ஆனால் அவர் மறுபக்கத்தில் அவருடைய அன்பையும் கூடவே விளங்க பண்ணுகிறார். அதனுடைய காரியம் என்னவென்றால், நாம் அநீதியுள்ள தேவனை சேவிக்கிறோம், ஆனால் அந்த நீதியுள்ள தேவன் நீதி என்கிற காரியத்தில் மட்டும் இல்லாமல் அவருடைய இரக்கத்தையும் அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுதே மனிதர்கள் மேல் இன்னொரு காரியத்தையும் செய்தார். மனிதர்கள் விழுந்து போனார்கள். நான் வைத்த கற்பனை அவர்கள் கை கொள்ளாமல் போனார்கள். ஆகவே மனிதர்களை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மனுக்குலத்திற்காய் அன்றைக்கு தோல் உடையை உண்டு பண்ணி உடுத்தினவர் 2000 வருஷத்திற்கு முன்பு தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி மனுக்குலமாகிய நமக்கு அழகு சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அந்த பாவ வாழ்க்கையிலே ஆதாமின் சந்ததியாகிய இருந்த நாம், அன்றைக்கு ஆண்டவர் பாராட்டின இரக்கம், மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்த கிருபை, அதனாலே அவர் உண்டு பண்ணின பெரிய ரட்சிப்பை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள் என்கிற நிலைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அந்த இழந்து போன அந்த தேவ மகிமையை மறுபடியும் நமக்கு தரும்படியாக தேவன் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவே தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய பெரிய ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணினார். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நமக்காக அவர் பாடுபட்டு மரித்தார் என்பது 2 காரியத்தை காட்டுகிறது. அது பல காரியங்களை காட்டலாம், ஆனால் 2 காரியத்தை பவுலப்போஸ்தலனுடைய நிருபத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 1 ரோமர் 3:25-26 வாசிக்கலாம். ரோமர் 3:25-26. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே
பள்ளிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை ஒரு கிருபாதார பலியாக ஏற்படுத்தினது என்னவென்றால், அவர் நீதியுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக. அல்லேலூயா. தமது நீதியை இந்த உலகத்தில் விளங்க பண்ணுவதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதே சமயத்தில் எபேசியர் 2:6 வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாமா? எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. விளங்க செய்வதற்காக இந்த ரட்சிப்பை அவர் நமக்கு தந்தருளி இருக்கின்றார். பாருங்க, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான இந்த பலி, ஒன்று தேவனுடைய நீதியை காட்டுகிறது, தேவனுடைய நீதியை, தேவன் நீதியுள்ளவர் என்பதை விளங்க பண்ணுகிறது. இன்னொன்று அவர் கிருபையுள்ளவர் என்பதையும் விளங்க பண்ணுகின்றது. ஆகவேதான் எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு பாவியான மனிதனும் அவரிடத்திலே வந்து அவருடைய கிருபையை பயன்படுத்தி ஒரு பரிசுத்தன் என்கிற நிலைக்குள் வருவதற்கு அவர் வாசல் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் அந்த அனுபவத்தை, நாமும் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோம், இன்றைக்கு அவருடைய இரக்கத்தை பெற்று அவருடைய நீதிக்குள்ளே வந்திருக்கிறோம். வேதம் நம்மை நீதிமான்கள் என்று அழைக்கிறது. காரணம், நாம் தேவனுடைய நீதிக்கு சொந்தக்காரர்களாக, அவருடைய நீதியை தரித்துக் கொண்டவர்களாக மாறியிருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, மனிதர்கள், மனிதன் கீழ்ப்படியாமையினாலே, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினதினாலே வந்த ஒரு பெரிய காரியத்திலே ஆண்டவர் தன்னுடைய நீதியையும் விளங்க பண்ணினார். மனிதனை மறுபடியும் தன்னுடைய நீதிக்குள் கொண்டு வருவதற்காக தம்முடைய கிருபையையும் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நீதிக்குள் வராமல் தேவனை விட்டு விலகி பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே யாராகிலும் இருந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி இந்த அனுபவத்தில் வாருங்கள், இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகின்ற நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் உங்களுக்காக உடுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் பழைய வாழ்க்கையிலே, பழைய வாழ்க்கையை தொடராதபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற யாவனும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத பிரமாணங்கள், வேத வசனங்கள், இவைகளை நாம் காத்து நடக்க வேண்டும். இவைகளை நாம் மீறும் பொழுது நீதியுள்ள தேவன் அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவதற்காக சில சிக்ஷைகளின் வழி நடத்துகின்றார். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், தேவனோடு பேசுகிறவர்களாய் இருந்தார்கள், தேவனோடு நல்ல உறவுள்ளவர்களாய் இருந்தார்கள். என்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய கற்பனையை மீறினார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு தேவன் அவருடைய நீதியான தீர்ப்பை அவர்களுக்கு செய்ய வேண்டியதாக இருந்தது. அன்பானவர்களே, நாம் ஒரு நீதியுள்ள தேவனை சேவிக்கின்றபடியினால் அவருடைய நீதியின் வசனங்கள் நம்முடைய கைகளில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நீதியின் வசனங்களை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும். இதை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நீதியின் வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நீதியில் நாம் வாழும் பொழுதுதான் பரலோகத்தின் தேவனுடைய நீதிக்குள்ளே, நீதிமான் என்கிற நிலைக்குள்ளே நாம் இருக்க முடியும். எப்பொழுது இந்த வசனத்தை விட்டு நாம் மீறி நடக்கின்றோமோ அப்பொழுதே அவருடைய கரம் நம்மை, அவருடைய நீதியை விளங்க பண்ணும்படி நமக்கு சிக்ஷைகளை கொடுக்கின்றது. ஆனாலும் நாம் எல்லாவற்றிலும் கெட்டு போகாதபடி அவருடைய இரக்கத்தையும் நமக்கு அருளி செய்து நாம் மறுபடியும் அவருடைய அன்புக்குள்ளே வர வேண்டும் என்று அவருடைய இரக்கத்தையும் கூடவே அவர் காண்பிக்கின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய வசனங்கள், நீதியின் வசனங்களை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். வேதத்தை ஒழுங்காக வாசிக்கும்படி, அதை ஒரு வரிசையாக வாசிக்கும்படி, அதை ஒரு கிரமமாக வாசிக்கும்படி ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள். வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை தியானிக்கவும், நல்ல தீர்மானம் செய்து கொண்டு அதை தியானித்து பார்க்க வேண்டும். அது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்காக அந்த காரியம் என்ன சொல்லுகிறது என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிற செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். மனம் திரும்புதலை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பெறுவதை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஜபம் பண்ணுவதை பற்றி சொல்லுகிறது, வேறுபட்டு வாழ்வதை குறித்து சொல்லி இருக்கிறது. இன்னும் எத்தனையோ காரியங்களை இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகின்றது. நாம் இன்னும் எந்த வசனத்திற்குள் இன்னும் கடந்து வரவில்லையோ நாம் நிச்சயமாகவே கடந்து வர வேண்டும். நீதியுள்ள தேவன் அவருடைய நீதியை விளங்க பண்ணுகிற ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாளிலே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஒரு பெரிய நீதியான தீர்ப்பை அவர் கொடுக்க இருக்கின்றார். அந்த நாளுக்கு முன்பாக அவர் காப்பாற்றும்படியாகத்தான் இந்த நாளிலே அவருடைய கிருபையை விளங்க
விளங்க பண்ணியிருக்கிறார். அவருடைய கிருபையின் ரட்சிப்பை விளங்க பண்ணியிருக்கின்றார். அவருடைய கிருபையின் காலத்தை அவர் நமக்கு தந்தருளி இருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள், வேத வசனத்தை நேசித்து வாசித்ததை கை கொண்டு வந்தவர்கள், நீங்கள் ஏதாயிலும் வசனத்தின் காரியங்களிலே குறைவுபட்டிருந்தால் இந்த வேளையிலே இந்த நாளிலே அதை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அதை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அதை அறிக்கை செய்து அதை சரி பண்ணி இந்த தேவனுடைய அந்த காரியத்திற்குள்ளே வர வேண்டும். அந்த கீழ்ப்படியாமை என்கிற காரியத்திலே தேவன் தன்னுடைய நீதியை செலுத்தினார். ஆனால் அதே சமயத்தில் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணி அவர்களை மறுபடியும் தன்னுடைய நீதிக்குள்ளே கொண்டு வர முயற்சி எடுத்தார். ஆகவே தேவன் இவ்விதமாக ஆண்டவர் தன்னுடைய நீதியை விளங்க பண்ணினார். தம்முடைய இரக்கத்தையும் காண்பித்து மறுபடியுமாய் மனுக்குலத்தை தன்னோடு அவர் சேர்த்துக் கொண்டே வருகின்றார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே இந்த வசனத்தை மீறினதினாலே குறைபட்டிருப்போம் என்று சொன்னால், இந்த வசனத்தின் அனுபவத்திலே நாம் மறுபடியும் வரும்படி ஆண்டவருடைய உதவியை பெற்று கிருபையை பெற்று இன்றைக்கு ஆண்டவரோடு உள்ள உறவை சரி பண்ணி கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை நமக்கு விருதாவாய் கொடுக்கப்படவில்லை, அவரோடு ஐக்கியப்படுவதற்காக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கே ரட்சன் என்னால், இதுவே அனுகிரக காலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நல்ல காலத்தை எல்லாம் நழுவ விட்டால் பிறகு நல்ல வாய்ப்புகள் நம்மை தேடினாலும் நாம் தேடினாலும் அவைகள் நம்மை தேடி வராது. ஏசாவிற்கு நல்ல வாய்ப்புகள் தருணங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவன் அதை தவறவிட்டான். அந்த கடைசியில் அவன் கண்ணீரோடு தேடின நேரத்திலே அவனுக்கு அது எட்டாத ஒன்றாய் போய்விட்டது. அப்படியும் ஒரு நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் நமக்கு கிடைக்கிற நல்ல தருணங்களை பயன்படுத்தி தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் வர வேண்டும். ஆண்டவருடைய நீதியின் வசனங்களில் தவறின இடங்களை சரி பண்ணி கொள்ள வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை நாம் பயன்படுத்தி அந்த நல்ல நிலைக்குள் வந்து தேவன் விரும்புகிற நீதியிலே வந்து நின்று நாம் நீதியாக வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவர்கள் கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய நீதி தீர்ப்புக்குள்ளானார்கள். ஆனால் தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே ஆதாமின் சந்ததியை மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொண்டு வருகிறார். அங்கே தேவனுடைய நீதியையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பார்த்தோம். ஆதி யாத்திராம புஸ்தகம் 9:27-29 உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும் போது, இந்த பார்வோன் என்கிற மனிதன், அவன் ஒரு எகிப்தின் ராஜா. அவன் மோசையோடு பல காரியம் மோசை சொல்லுகிறார். இந்த ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று பேசும்போது அது முடியாது என்று சொல்லி அவனுக்கு எதிராக, மோசைக்கு எதிராக விடமாட்டேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பேசுகிற வேளையிலே ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்பி மிருக ஜீவன்கள் எல்லாம் சாகும்படி செய்தார். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். அது மட்டுமல்ல, கடைசியில் கல் மழையை அனுப்பினார். அதைத்தான் இந்த 27 வசனம் வரை உள்ள காரியங்களை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் இந்த மோசே என்கிற அந்த மனிதனுக்கு விரோதமாக இந்த பார்வோன் எதிர்த்து நின்று அவன் பேசின பொழுது ஆண்டவர் கல் மழையை அனுப்பி அவனுடைய தேசத்திலே இருந்த பல காரியங்களுக்கு சேதம் வரும்படி செய்தார். அப்பொழுது அந்த பார்வோன் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கலாம். 27:29 வாசிக்கலாம். வாசிப்போம். பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மாக்க, இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போம், அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பார்வோன் இந்த மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட, மோசேயை கொண்டு ஆண்டவர் சொன்ன தன்னுடைய ஜனங்களை விட வேண்டும் என்கிற அந்த காரியத்திற்கு ஒத்துவராமல் மோசேக்கு எதிர்த்து நின்றார் இந்த பார்வோன். ஆகவே ஆண்டவர் 10 அந்த எகிப்திலே அனுப்பி தன்னுடைய நீதியை அவர் விளங்க பண்ணி கொண்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் தேவர்கள் மேல் அவர் நீதி செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 10 அனுப்பினார். இங்கே நாம் பார்க்கிறோம், கல் மழை அவர் அனுப்பினார். வானத்திலிருந்து கல் மழை விழுகிறது, அதிலே அக்கினி பற்றி எரிகின்றது, அதிலே பயங்கரமான சேதங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது மோசே வேகமாக, இந்த பார்வோன் வேகமாக அந்த மோசேயை அழைப்பித்து அவர் சொல்லுகிறார், இது போதும்,
இனி நீங்கள் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று அவர் கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதை ஒத்துக்கொண்டு காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது மோசே போய் விண்ணப்பம் பண்ணுகிறார், கர்த்தர் அந்த கல்மழையை மாற்றி ஒரு அமைதலை அங்கே கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த மனிதன் ஆண்டவரை பற்றி அறியாத மனிதன் தான், ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த மோசே ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான் என்று அவன் அறிந்திருந்தான். காரணம், அதற்கு முன்பே சில கஷ்டங்கள் வந்திருந்தது. ஆனாலும் அவன் அதற்கு எதிர்த்து நின்று கொண்டே இருந்தபடியினாலே ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அனுப்பி தன்னுடைய நீதியை அங்கே செலுத்திக் கொண்டே இருந்தார். பாருங்கள், இதுபோல அன்றைக்கு மோசே தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கின்றார். அவருக்கு இந்த மனிதன் எதிர்த்து நின்றபடியினாலே அங்கே கல்மழை வந்தது, பல்வேறு வாதைகள் அங்கே வந்ததை நாம் பார்க்கிறோம். இது போலவே இன்றைக்கும் இந்த எதிர்த்து நிற்கிற தன்மை என்பது பல இடங்களில் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் உலகத்திலே மனிதர்களுக்குள்ளே பல அதிகாரங்களை வைத்திருக்கிறார். அந்த அதிகார நிறைகளுக்கு மனிதர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அப்படி அந்த மனிதர்கள் கீழ்ப்படிதலை தவறி போகும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அதை எதிர்த்து நிற்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா நிருபத்திலே கோரா எதிர்த்து பேசின பாவம் என்று சொல்லி இருக்கிறது. எதிர்த்து நிற்பது பாவம் என்று சொல்லி இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து நிற்பது ஆண்டவருடைய பார்வையிலே பாவமாக இருக்கின்றது. அதற்கு ஆண்டவர் அதற்கு தண்டனைகள் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே பிள்ளைகள் பெற்றோரை கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அந்த கீழ்ப்படிதல் என்பதை எதுவரை வைத்திருக்கிறார் என்றால் விவாகம் வரை வைத்திருக்கின்றார். காரணம், விவாகம் என்கிற காரியம் வரும்பொழுது அவ்வேதம் சொல்லுகிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பிரிவை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த விவாகமாகி அவர்கள் தனி குடும்பமாகின்றவரை தங்களை பெற்றோர் காட்டுகின்ற வழியிலே நல்ல முறையிலே செல்ல வேண்டும். பெற்றோருக்கு எதிர்த்து நிற்பது தவறான ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிறார். ஆனால் அங்கே அது மட்டுமல்ல, கர்த்தர் நீதி உள்ளவர் என்று அவர்கள் அறிக்கை செய்த பொழுது அவர் அங்கே வந்து அந்த பெரிய கல்மழையினால் உண்டான ஆபத்தை மாற்றும்படி செய்து ஒரு அமைதலை சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நாம் அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர், என்னிடத்தில் தான் குறைவு வந்துவிட்டது என்கிற நிலைக்குள்ளே நாம் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ கர்த்தருடைய இரக்கங்களை அந்த இடத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு பார்வோனுக்கு தம்முடைய இரக்கத்தை கட்டளையிட்டார் என்று சொன்னார். பார்வோனுடைய தேசம் கல்மழையினால் அழியாதபடிக்கு அவனுக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டார் என்றால் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் கர்த்தருடைய நீதியை புரிந்து கொண்டு அவருடைய நீதிக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தும் போது கர்த்தர் அவருடைய மகாபெரிய இரக்கங்களை நமக்கு அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை நீங்கள் உங்கள் பெற்றோரை எதிர்த்து பேசி தவறு செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் ஆண்டவரிடத்திலே அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரும் அந்த பெற்றோரோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள், பெற்றோரோடு ஐக்கியப்பட்டு விடுங்கள். ஒருவேளை உங்களை நடத்துகிற ஆசிரியர்களை எதிர்த்து பேசியிருந்தால் அந்த காரியத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய நீதியை புரிந்து கொண்டு அவர்களோடு ஐக்கியமாகி விடுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசியிருந்தால் அவர்களோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். காரணம், நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கின்றார். அவர் இப்படி கீழ்ப்படியாத காரியங்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, நாம் கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே நீ நீதி உள்ளவர், என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறைவு வந்துவிட்டது, எதிர்த்து பேசியிருக்க கூடாது, ஆனாலும் நான் பேசிவிட்டேன், என்னை பொறுத்தவர்களும் நீ நீதியுள்ள தேவன் என்று அவரை அறிக்கை செய்யும் போது மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் இறங்குவார், நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளை பெற்றோர் எதிர்த்து பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுவது என்பது பல இடங்களில் ஒரு சாதாரண காரியமாக இருக்கின்றது. ஆனால் அது பெரிய தவறு என்பதை வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே இந்த பார்வோன் எதிர்த்து நின்றார். கர்த்தர் தம்முடைய நீதியை அங்கே விளங்க பண்ணினார். கர்த்தர் நீதியுள்ளவர் என்று அறிக்கை செய்த பொழுது தம்முடைய இரக்கத்தை அங்கே விளங்க பண்ணினார். அல்லேலூயா. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நாம் கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார், அதை ஏன் இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார் என்று ஆண்டவரிடத்திலே சிலர் கேள்வி கேட்கிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்க வேண்டாம், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் நீதியாக செய்வீரப்பா. அல்லேலூயா. ஒருவேளை
நம்ம தப்பே செய்யாமல் சில கஷ்டங்கள் வழி நாம் சென்றால் கூட கர்த்தர் அனுமதிக்காமல் அந்த கஷ்டங்கள் வரவில்லை. நாம் நினைக்கலாம், எதற்காக இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், எதற்காக இந்த வேதனை என்று நாம் புரியலாம். ஆனால் இப்பொழுது நமக்கு தேவனுடைய நீதி புரியாது. ஒன்றை நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் எதை செய்தாலும் நீதி இல்லாமல் செய்யவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் குறைவு வந்திருந்தால் அந்த காரியத்தில் திருத்துவதற்காக சில நீதியான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதை நான் சரிபண்ணி கொண்டு அவருடைய நீதியை அறிக்கை செய்யும் பொழுது, அவர் நீதி உள்ளவர் என்று அறிக்கை செய்யும் போது அவருடைய மகாபெரிய இரக்கங்களை கட்டளையிடுகிறார். அன்றைக்கு அந்த பார்வோனுடைய அந்த தேசத்திலே கல்மழையினால் முழுவதும் அழிந்து போகாதபடி கர்த்தர் மோசேயின் ஜபத்தை கேட்டு அந்த பார்வோனுக்கு ஒரு இரக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆகவே அன்பானவர்களே, நாம் கர்த்தர் நீதியுள்ளவர் என்று அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அந்த காரியங்களை நாம் சரிபண்ணி கொள்ளும் பொழுது நாம் அந்த காரியங்களில் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பார்க்க முடியும், கர்த்தருடைய தயவை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ரெண்டு நாளாகமும் 12:1-7 வசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், ரெகோபயாம் என்கிற ராஜாவையும் அன்றைக்கு இருந்த ஜனங்களையும் குறித்து சொல்லி இருக்கிறது. இந்த ரெகோபயாம் யார் என்றால் சாலமோனுடைய குமாரன் தான் ரெகோபயாம் என்று சொல்லுகின்ற ராஜா. பாருங்கள், சாலமோனுடைய நாட்களிலே அவர் கடைசி நாட்களில் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்தார். கடைசியில் எப்படியும் ஆண்டவர் ராஜ்யபாரத்தை இரண்டாக பிரித்து 2 கோத்திரத்தை ரெகோபயாமின் கையிலும் 10 கோத்திரத்தை யெரோபயாமினுடைய கையிலும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த ரெகோபயாம் ராஜாவாகி அவன் பலப்பட்டான். அதுவரைக்கும் அவன் கர்த்தரை தேடினான். பலப்பட்ட போது அவனும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை விட்டு விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுவதை விட்டு விட்டார்கள். அதை அந்த 12:1-7 அந்த காரியத்தை பார்க்கலாம். பாருங்கள், கர்த்தரை தேடும்படி நியமிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரை தேடும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி, ஆண்டவரால் மேன்மைப்படுத்தப்பட்ட தாவீதின் குமாரன் இந்த ரெகோபயாம். ஆனால் கர்த்தரை தேட வேண்டி அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்ட பொழுது ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்றால் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கை அங்கே அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் வந்து உள்ளே வருகிறான். இவர்களால் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்போது ஜனங்கள் எல்லாம் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் நீதியுள்ளவர் என்று அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் இறங்கி சீஷாக்கினாலே அந்த தேசம் முழுவதும் அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் சகாயத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.